வெல்கம் டு ஆல். நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பிசியிலேருந்து இன்றைக்கி என்ன கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதிதாசன்லேருந்து 2012 2024 வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். மொத்தமாக எத்தனை கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 69 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. எதுலேருந்து? பாரதிதாசன் அவர்களிலேருந்து. சரியா, பொது தமிழ்லையும் நீங்கள் வந்து பாரதிதாசன் பற்றி படிப்பீங்க, யூனிட் 8 வந்து பாரதிதாசன் அவர்கள் பற்றி கவர் ஆகும். சரியா, அதனால் தமிழ்லையும் யூனிட் 8 சேர்த்தே மொத்தம் எத்தனை கொஷின் இருக்குது அப்படின்னா 69 கொஷின்ஸாக இருக்குது. பாரதிதாசன் பற்றி பேசிக்காக கேட்டால் நம்ம போட்டுருவோம். அதே அவரோட லைன்ஸ்லாம், ஒரு சில லைன்ஸ்லாம் நமக்கு தெரியும், ஸ்கூல் புக்கில் படித்த லைன்ஸ்லாம், இன்னொரு லைன்ஸ்லாம் வந்து தெரியாது. அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நோட்டில் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்குறீங்க அப்படின்னா பாரதிதாசன் இந்த வரிகள் தான். ஃபஸ்ட்டு பாரதியார் வீடியோ பாருங்கள், பாரதியாரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஒரு அனலைஸ் பாருங்கள். அடுத்தது பாரதிதாசன் பாருங்கள், பாரதிதாசனில் லைன் கேட்டிருக்காங்களா? சரி ஓகே, லைனை தனியாக எடுத்துடுங்க. இது வரைக்கும் நீங்கள் படிக்காத கொஷின் இருக்கா, அதை எடுத்து தனியாக எழுதுங்க. சரியா, அதுக்குன்னு ஒரு நோட் போட்டு அப்பப்போ எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சிச்சு. ஸோ பாரதியாரில் இவ்வளோ தானே, இந்த 69 கொஷின் படிச்சுட்டா கண்டிப்பாக ஒரு கேள்வி, எப்பயுமே பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர் எப்பயுமே ஒரு கேள்வி வந்து வந்துக்கிட்டே இருக்கும். சரியா, சரி, பாரதிதாசன் அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனக சுப்புரத்தினம். கனக சுப்புரத்தினம் உங்களுக்கே தெரியும், பாரதிதாசன் அவர்களோட இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். அவர் பெற்றோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னசாமி லக்குமி அம்மாள், கனக சபை லக்குமி அம்மாள். அவரோட பெற்றோர் பேர் என்ன? கனக சபை லக்குமி அம்மாள். அவர் எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுவையில் வந்து பிறந்திருப்பார். அவரோட காலம்னா 1891 1964 வரைக்கும். சரியா, பொதுவாக பாரதியார் பாரதிதாசன் காலம் வந்து பார்த்துக்கோங்க, ஏன் அப்படின்னா அவங்கள ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, எதுவுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, 90+ போடணும் அப்படின்னா. சரியா, அடுத்தது இவரோட பணி என்ன அப்படின்னா புதுவை அரசு கல்லூரியில் பேராசிரியராக இருந்திருப்பார். இவரோட சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்சி கவிஞர் பாவேந்தர் தமிழ்நாட்டின் ரசில் கம்சதேவ். இவரோட நூல்கள் வந்து நிறைய இருக்குது, குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, சேராதாண்டவம், இருண்ட வீடு, தமிழச்சின் கதி, பிசுராந்தியருக்கு சாகத்தகதம் இருந்து கொடுத்துருப்பாங்க, குறிஞ்சி திட்ட, அழகின் சிரிப்பு, தமிழ் இயக்கம், இசையமுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய நூல்கள் வந்து இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ நம்ம பாரதிதாசன்லாம் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே லைன் தான் பாருங்கள், பொதுமறையான திருக்குறளில் இல்லாதில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார்? பாருங்கள், திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. பொதுமறையான திருக்குறளில் இல்லாததே இல்லை அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது. இந்த கொஷின் எத்தனை வாட்டி படித்தாலும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா பாரதியாரா பாரதிதாசனா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஆப்ஷன் பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது அப்படின்னு சொல்லி பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள். சரியா, அடுத்தது கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அப்படின்னு சொன்னவர் யார்? பாரதிதாசன். சரியா, பாரதிதாசன் இணையில்லா முப்பாளுக்கு இந்நிலத்தே என பாடியவர் யார் அப்படின்னாலும் பாரதிதாசன் தான். சரியா, அவரோட லைன் பாருங்கள், இப்போ ஒரு நம்ம பார்த்ததில் 4 லைன்மே அவரை பற்றி தான் கேட்டிருக்காங்க. இணையில்லா முப்பாளுக்கு இந்நிலத்தே, கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூலில் எப்பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படைத்திருக்கார் அப்படின்னு பாருங்கள். குடும்ப விளக்குன்ற தலைப்பில், சரியா, குடும்ப விளக்கு அவரோட நூல், அந்த நூலில் விருந்தோம்பல் தலைப்பில் என்ன கவிதை படிச்சிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் பகுதியில் வந்து கவிதை வந்து படிச்சிருக்காரு. பாரதிதாசன் எழுதிய பிசுராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது அப்படின்னா, இப்போ தான் சொன்னேன், பிசுராந்தையருக்கு நூலுக்கு சாகத்தகதம் விருது வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த கொஷின்ஸ் வந்து கேட்டாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா 1969 வந்து பிசுராந்தர் நாடக நூலுக்கு சாகத்தகதமி வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா, இவரோட இதழ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயில் அப்படின்னு சொல்லி ஒரு இதழை வந்து நடத்தியிருப்பார். பாவேந்தர் பாரதிதாசனோட இதழ்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா குயில். சரியா, இவருக்கு தமிழக அரசு இவரை பேரை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழக அரசு சார்பாக சிறந்த கவிஞர்களுக்கு பாவேந்தர் விருது கொடுக்குறாங்க, அது உங்களுக்கு தெரியும். சரியா, திருச்சியில் பாரதிதாசன் பெயரில் பல்கலைக்கழகம் வந்து, ஓகேவா, பல்கலைக்கழகம் வந்து அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாவேந்தர் விருது தான் சொன்னேன், தமிழக அரசு சிறந்த கவிஞர்களுக்கு வந்து கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். திருச்சியில் பாரதிதாசன் பெயரில் பல்கலைக்கழகம் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவரோட இதழ் வந்து குயில்னு பார்த்தோம். சரியா, இவருக்கு புரட்சி கவிஞர் சொல்லி, புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தானே, யார் வந்து பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா தான் பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்லி யார் பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா தான் பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா, சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். பாரதிதாசனார்
இயற்றிய நாடக நூல். சரியா, பிசிராந்தியாருக்கு எப்போ சாகித்ய அகாதமி கொடுத்தாங்க? 1969 பிசிராந்தியார் ஒரு சாகித்ய அகாதமி வந்து வாங்கியிருப்பாங்க. சரியா, சாகித்ய அகாதமி வந்து வாங்கியிருப்பாங்க, இந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா, இந்த பிசிராந்தியார்ன்றது என்ன நூல்னு கேட்குறாங்க. என்ன நூல்? நாடக நூல். நல்லா நோட் பண்ணிச்சுக்கோங்க, மூணு பாயிண்ட்டு. பிசிராந்தியார் அப்படின்னா 1969 கொடுத்தாங்க, என்ன கொடுத்தாங்க? சாகித்ய அகாதமி விருது கொடுத்தாங்க. இது என்ன நூல் அப்படின்னா நாடக நூல். ஒரு கொஸ்டின் படிக்கும் போது நீங்கள் இப்படியும் படிக்கணும். சரியா, வாழ்வினிர் செம்மையாக செய்பவன் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு என்ன அப்படின்னா புதுவை அரசு. பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையர் என்னும் நூல் அடிக்கடி இந்த கொஷின் ரிப்பீட் ஆகிட்டா இருக்கும். என்ன நூல்? நாடக நூல். 1969 கொடுத்துருப்பாங்க. சரியா, சாகித்ய அகாதமி கொடுத்துருப்பாங்க. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல் அப்படின்னா பிசிராந்தையர் நாடகம் தான். சரியா, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை மூச்சாக பெற்றவர் யார்? பாரதிதாசன் அவர்கள். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, இது யாருடைய கூற்று அப்படின்னு கேட்குறாங்க. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை அப்படின்னா பாரதிதாசன் அவர்களோட கூற்று. தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைத்தோறும் துறைத்தோறும் துடித்தெழுந்தே என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் யார் அப்படின்னாலும் பாரதிதாசன் தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒன்றுமே பண்ண தேவை. பாரதி யார் ஃபஸ்ட்டு, நான் என்னென்ன சொல்லியிருக்கேன், லைன் சொல்லியிருக்கேன், அதுக்கப்புறம் அவர்லேருந்து என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நோட்டை போடுங்க. பாரதியார் எழுதுங்க, அடுத்தது பாரதிதாசன் எழுதுங்க. பாரதிதாசன் என்னென்ன லைன் வருதுன்னு அதை ஃபஸ்ட்டு எழுதுங்க. சரியா, அதை எழுதிட்டு அடுத்தது என்ன, அவர் நூல்கள்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படி பிரித்து எழுத கற்றுக்கோங்க. செந்தமிழை தெலுந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞர் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் பாரதிதாசன் தான். சரியா, அடுத்த லைன் பாருங்கள். திருக்குறளை வந்து இவர் போற்றியிருக்காரு. எப்படி போற்றியிருக்காரு? புரை தீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில். ஓகேவா, இந்த கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. திருக்குறளை செல்லாததில்லை அப்படின்னு சொன்னாலே அது வந்து பாரதிதாசன் அவர்கள் தான். ஓகேவா, நீலவான் மறைக்கும் தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என்ற வரிகளில் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என குறிக்கப்பெறுவது எது அப்படின்னா ஆழமரம் தான். ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என குறிக்கப்படுவது எது? ஆழமரம். நூல்கள், நூல் ஆசிரியர்கள். சரியா, பார்க்கலாம், மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அழகின் சிரிப்பு யாரது? பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களது. கண்ணன் பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் அவர்களது. பாவிய கொத்து, நூறாசிரியா, மகபுவஞ்சி, பள்ளி பறவைகள், இதெல்லாமே பாவலியர் பெருஞ்சித்தனது. தெய்வ திருமகள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞருது. சரியா, அடுத்த கேள்வி. தொண்டு செய்த பழுத்த பழம் தூயதாடி மார்பிலும் யார் யாரை பாடிய வடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் பெரியாரை பாடிய வடிகள். சரியா, பாரதிதாசன் பெரியார். அடிக்கடி இந்த கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நாடக நூல். எத்தனை டைம் இந்த கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். இணையெல்லாம் முப்பாளுக்கு இந்நிலத்தே, இது யாருடைய பாராட்டுரை அப்படின்னா பாரதிதாசன் அவர்களது. இணையெல்லாம் முப்பாளுக்கு இந்நிலத்தே, இது யாருடைய பாராட்டுரை அப்படின்னா பாரதிதாசன் அவர்களது. ஓகேவா, கண்ணல் பொருள் தரும் தமிழே, நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பி என்ற தமிழ்காதல் கொண்டு வாழ்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் தான். லைன்ஸ் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ லைன்ஸை கரெக்டாக அட்லீஸ்ட் மற்றது நோட் பண்ணலைன்னா கூட உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ்லாம் தெரில. பாரதிதாசன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரோட நூல்கள் தெரிஞ்சிருக்கும், பிசிராந்தையர் தெரிஞ்சிருக்கும், திருச்சியில் பல்கலைக்கழகம் வச்சாங்கன்னு தெரிஞ்சிருக்கும், அவருக்கு பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லிட்டு 1946 அறிஞர் அண்ணா விருது கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியும் தெரிஞ்சிருக்கும். சரியா, இப்போ லைன்ஸ் பற்றி நமக்கு அதிகமாக தெரியாது. ஸோ நோட் பண்ணி ஷார்ட்கட் போட்டு படித்து வச்சுக்கோங்க. இணையெல்லாம் முப்பாளுக்கு இந்நிலத்தை என பாடியவர் பாரதிதாசன் அவர்கள் தான். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நாடிட வேண்டும் அப்படின்னு சொன்னவரும் பாரதிதாசன் அவர்கள் தான். சரியா, இணையெல்லாம் முப்பாளுக்கு இந்நிலத்தை அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் கொஷின்ஸ் வந்து நீங்கள் பாரதியாரா பாரதிதாசனா அப்படின்னு சொல்லி அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நோட் போட்டு ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசனை போற்றுவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசனை யார் போற்றுறாங்க? பெரியார் தான். தொண்டு செய்த பழுத்த பழம் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் வந்து போற்றாரு. ஓகேவா, பெருஞ்சித்தனார். ஓகேவா, பெருஞ்சித்தனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, மகபுவஞ்சி, பள்ளி பறவைகள் இதெல்லாமே வரும். சுரதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன்மலை துறைமுகம். சரியா, முடியரசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவிய பாவை. பாரதிதாசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி திட்டு. ஓகேவா, அவங்களோட நூல்கள் கொடுத்துட்டு நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. நூல்கள் தான் நிறையா பார்த்தோம். குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, சேரத்தாண்டம், இருண்ட வீடு, தமிழச்சின் கதி, பிசிராந்தையர், குறிஞ்சி திட்டு சொல்லி இந்த மாதிரி நூல்கள் வந்து நிறைய இருக்குது. இம்பார்ட்டன்ட் நூல்கள் மட்டும் ப்ரீவியஸில் என்ன கேட்டுருக்காங்க அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா,
தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பிலும் இப்பாடலடிகள் யார் யார் யாரை பற்றி பாடியது அப்படின்னா பாரதிதாசன் பெரியாரை பற்றி பாடியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடிக்கடி இந்த க்வெஸ்சன் ரிப்பீட் ஆகுது. குயில் என்னும் இதழை நடத்தியவர் பாரதிதாசன் அவர்கள் தான். ஃபர்ஸ்ட்லேயே நான் வந்து சொல்லியிருப்பேன் பாரதிதாசனோட இதழ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயில் அப்படின்னு சொல்லி இதழை வந்து நடத்தியிருப்பாங்க. இப்போ பாரதியார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா விஜயா, அடுத்தது பாரதிதாசன் வந்தமா, அப்போ குயில், இதெல்லாம் அப்படியே மறக்காமல் சொல்ல சொல்ல ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாரதியாரோட இதழ் அப்படியே முன்னாடி ஒரு நோட் போடுறீங்க அப்படின்னா பாரதியாரோட இதழ்கள் இந்தியா விஜயா, பாரதிதாசன் அப்படின்னா குயில். ஏன்னா கடைசி நேரத்தில் நமக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொருத்தமான விடையை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் திருக்குறள் குறித்து இப்படி கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் தான் கூறியிருப்பார். பாரதிதாசனார் எச்சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் அப்படின்னா புரட்சி கவிஞர் தான் அவரோட சிறப்பு பெயர். சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயம் வளர்ச்சி அடையாது அப்படின்னு சொல்லி உணர்ந்தவர் யார் அப்படின்னாலும் பாரதிதாசன் அவர்கள் தான். பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது அப்படின்னா தேனூருக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார். இணையில்லா முப்பாளுக்கு இந்நிலத்தை இத்தொடரை பாடிய கவிஞர் அப்படின்னாலும் பாரதிதாசன் அவர்கள் தான். சரியா பொறுத்துக. எங்கோ பகைவர் எங்கோ மறைந்தனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பழைய புக்கில் வந்து இருக்குது. இந்த கொஸ்டின் பழைய புக்கில் இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எங்கள் பகைவர் எங்கோ மறைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். ஓகேவா. பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் நாமக்கல் கவிஞர் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிமணி. சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். பாட்டாளி மக்கள் பசி தீர வேண்டும் நாமக்கல் கவிஞர் எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னது கண்ணதாசன். சரியா இப்போ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் கண்டிப்பாக கண் இருக்கும், கண் இருந்தால் தான் நம்ம எல்லாத்தையும் வந்து வாங்க முடியும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கண்ணதாசன். சரியா கண்ணதாசனுக்கு ஒரு ட்ரிக் முடிஞ்சிச்சு. பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும். ஓகேவா. ரெண்டு வந்து பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் நாமக்கல் கவிஞர். சரியா நாமக்கல் கவிஞர். ஓகேவா. கல் அப்படின்னா யார் உடைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல் உடைச்சி தான் பசி தீர சாப்பிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பாட்டாளி மக்கள் பசி தீர வேண்டும்னாலே நம்ம என்ன பண்ணோம், கல் உடைச்சி சாப்பிட்றோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் என்ன இருக்கணும், கண் இருக்கணும். அப்போ கண்ணதாசன். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் சொன்னது கவிமணி. சரியா சபை ஒரு சபை அமைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நீ கண்டிப்பாக மணி பே பண்ண தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே ஒரு ஏதாவது ஒரு சபையோ இல்லை ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம் நமக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா ஆப்ஷன் பி. இப்போ ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் அப்படின்னா பாரதிதாசன். பாட்டாளி மக்கள் பசி தீர பசினாலே உங்களுக்கு கல் ஞாபகம் வரணும். சரியா எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும் அப்படின்னாலே கண். அப்போ கண்ணதாசன். சபைகள் சபையினாலே நீ அமௌண்ட் கொடுக்கணும், மணி கொடுக்கணும். அப்போ நாமக்கல் கவிமணின்னு வரும். சரியா எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிட வேண்டும் அப்படி இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சி. தமிழ் வளர்ச்சி யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் தான். சரியா இதுவுமே அவரோட நூல்கள் தான். அழகின் சிரிப்பு இளைஞர் இருக்கம் தமிழ் வளர்ச்சி இருண்ட வீடு எல்லாமே அவர்கள் நூல் தான். இந்த பாட்டு வந்து அதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரத்தினம் தான். பாருங்கள் கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தம்பி என்றும் தமிழ் மீது காதல் கொண்டு பாடியவர் அப்படின்னாலும் பாரதிதாசன் அவர்கள் தான். அவங்களோட இயற்பெயர் கொடுத்துட்டு கொடுத்துருக்காங்க. சரியா பட்டியல் ஒன்று பட்டியல் டூவோட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அடைமொழி பேர் தான் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ். அவரோட சிறப்பு பெயர் என்ன பார்த்தோம், புரட்சி கவிஞர் பாவேந்தர், புரட்சி கவிஞர் பாவேந்தர், தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேர் வந்து சொல்லியிருப்பேன். பாருங்கள் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் யார், பாரதிதாசன். தமிழ்நாட்டின் மாப்பசான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுமை பீட்டன். தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்டர் ஸ்காட் அப்படின்னா கல்கி. தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுத்தம்மா. ரெண்டு வந்து போடலாம், ஏவும் பியும் வந்து போடலாம். இப்போ தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் பாரதிதாசன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஆப்ஷன் பாருங்கள் மூணு மட்டும்தான் இருக்குது. அப்போ மூணு வந்து ஈஸியாக அடிச்சிடலாம். ஓகேவா. திருக்குறளின் பெருமைகளை போற்றி இணையெல்லாம் முப்பாளுக்கு இந்நிலத்தே என்ன புகழ்ந்து பாடியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் தான். பொறுத்துக தமிழியக்கம் பாரதிதாசன். ஓகேவா தமிழியக்கம் பாரதிதாசன். அடுத்தது சீட்டுக்கவி பாரதி யாரு, சேக்கிலார் பிள்ளை தமிழ் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார், சூளாமணி தோளாமணி தேவர். சரியா சூளாமணி தோளாமணி தேவர்.
பாரதிதாசன் நூல்களில் பொருந்தாத நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, பாண்டியன் பரிசு, இதெல்லாமே அவரோட நூல்கள். ஈஸியாக போட்டலாம். கல்லோ காவியமோ, இதுதான் பொருந்தாதது. புத்தக சாலை அப்படின்னா பாரதிதாசன், தீக்குச்சிகள் அப்துல் ரஹ்மான். பார்த்தீங்களா, புத்தக சாலையெல்லாம் நமக்கு தெரியாது, அவரோட நூல்கள் தெரியும். குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இரண்ட வீடு, சேரத்தவணம், தமிழச்சின் கதி, விசராந்தையர், குறிஞ்சி திட்டு, அழகின் சிரிப்பு, இதெல்லாம் தெரியும். ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, புத்தக சாலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த நூலில் நமக்கு தெரியாது இல்லையா, ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது தீக்குச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான். சிக்கனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுர சிக்கனம் காடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன். காடுனா தான்ப்பா சுரதா வரும். இதுக்கு ஆப்ஷன் வந்து சி சொல்லியிருக்காங்க. ஒரு டைம் நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். குறிஞ்சி திட்டு என்னும் நூலை ஏற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் தான். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தனர், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க. பொருந்தாத இணை எழுத சொல்லியிருக்காங்க. பொருந்தாத இணை அப்படின்னா பாருங்கள், இணையில்லா முப்பாளுக்கு இன்னிறத்து அப்படின்னா பாரதிதாசன். யாதும் ஊரே யாவதும் கெளிர் கனி பூகுன்றன். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் இளங்கோவடிகள். அழுது அடியடைந்த அன்பர் வந்து திருமூலன் கொடுத்துருக்காங்க. திருமூலர் வராது, வேறு யாரோ வந்து வரும். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாரதிதாசன் வெளியீட்ட இயல் இதழ் அப்படின்னா குயில் தான் அவர் வந்து வெளியிட்டிருப்பார். இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் பாரதிதாசன். பொறுத்துக பாண்டியன் பரிசு பாரதிதாசன், சரியா? குயில் பாட்டு பாரதியார், ஆசிய ஜோதி, கவிமணி, சங்கொலி, நாமக்கல் கவிஞர் நூல்கள் கொடுத்துட்டு நம்மளை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஈஸியாக வந்து இதுவும் நம்ம போட்டுடலாம். பொருந்தாத இணை, சரியா? பொது உடைமை புதுமை பித்தன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம் தப்பு. தனித்தமிழ் மறைமலையடிகள் பேச்சுக்கலை பேரறிஞரன்னா புரட்சினாலே பாரதிதாசன் அவர்கள் தான். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். கீழுள்ள பாரதிதாசன் நூல் பட்டியலில் பொருந்தாத நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமுதும் தேனும் தேன்மலை யாரு, சுரதா அவர்கள் வந்து வரும். சுரதா அவர்கள் அமுதும் தேனும் தேன்மலை சுரதா. சுரதா பற்றி எங்கே படிப்பீங்க? செவன்த்து தமிழ் செய்யுள்ள வந்து காடுன்ற ஒரு டாப்பிக்கில் சுரதா பற்றி படிப்பீங்க, சரியா? காடு அப்படின்னா எந்த பாவகையை சேர்ந்தது அப்படின்னு கேட்பாங்க, கிளிக்கண்ணி, அங்கே வந்து படிச்சிருப்பீங்க. நான் சொல்கிறதுனால உங்களுக்கு வந்து ரீகால் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தேன்மலைக்கு தமிழக பரிசு எப்போ கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1969. இந்த தேன்மலை நூல் யாருது? சுரதாவுது. சுரதாவோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபாலன் சொல்லி படிப்பீங்க. அவர் என்ன சொல்லுவாங்க, ஓமை கவிஞர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சுரதா, சரியா? பொருந்தாத இணை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. யாதும் ஊரே யாவரின் கேளில் கண்ணின் பூங்குன்றன், கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருகிறது நாமக்கல் கவிஞர், மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டும் கவிமணி, தேனோருக்கும் செந்தமிழ் நீ கனி அப்படின்னு சொல்லி பாரதியார் வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து தப்பு. பாரதிதாசன் வந்து சொல்லியிருக்காரு, முன்னே வந்து இதை நம்ம பார்த்தோம். தேனோருக்கும் செந்தமிழ் நீ கனி அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க? பாரதிதாசன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. கீழ்காணும் நூல்களில் பாரதிதாசனால் எழுதப்படாத நூல் இசையமுது தெரியும், கண்ணகி புரட்சி காவியம், தமிழ் இயக்கம், தமிழ் பசி யார், காசி சச்சிதானந்த தான் தமிழ் பசி வந்து வருவாங்க, சரியா? திங்களோடும் செம்பழுதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கையிலோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என தமிழின் பழம் சிறப்பினை பெருமிதம் பொங்கு பாடிய கவிஞர் யார் அப்படின்னாலும் பாரதிதாசன் அவர்கள் தான், சரியா? பாரதிதாசன். தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை யாருடைய கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்களோட கூற்று. சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில் இவ்வழியை பாடியவரும் பாரதிதாசன் அவர்கள் தான். மணிமேகலை வெண்பாவோட ஆசிரியர் யாருன்னாலும் பாரதிதாசன் தான். மணிமேகலை வெண்பாவோட ஆசிரியர் யார் அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள் தான். இணை இல்லா முப்பாளுக்கு இன்னிலத்தை பாடியவர், இந்த குவெஸ்சன் எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்க, பாரதிதாசன் அவர்கள் தான். எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற திந்தை வயம் பொது உடைமையை விரும்பியவர் தான் பாரதிதாசன். எல்லாருக்கும் எல்லாருக்கும் இருக்கணும், இடம் நோக்கி இருக்கணும் அப்படின் இருக்கிறது பொது உடைமையை விரும்பியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் தான் விரும்பியிருப்பார். பொறுத்துக தேசிய கவிஞர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார், ஓகேவா? புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன், காந்தி கவிஞர் நாமக்கல் கவிஞர், கவிமணி தேசிய விநாயகனார். அவங்களோட சிறப்பு பெயர் கொடுத்துட்டு ஆசிரியரை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. நாமக்கல் கவிஞரோட நூல்கள் என்ன, என் கதை, சங்கொலி, அதுக்கப்புறம் மலைக்கண்டன், இதெல்லாமே வரும். பாரதியார்னா உங்களுக்கே தெரியும், பாரதிதாசன்
அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, பிசராந்தியார் இந்த மாதிரி வரும் சரியா. கவிமணி, தேசியவன், ஆசிய ஜோதி, லைட் ஆஃப் ஆசை என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்களா? செவன்த்தில் சிக்ஸ்த்லி ஆசிய ஜோதி பற்றி படிப்பீங்க. அடுத்தது தொடரும் தொடர்பும், சிக்ஸ்த்தில் சாரிப்பா கவிமணி பற்றி படிப்பீங்க. உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே அப்படின்னு சொன்னது பாரதிதாசன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா திருமூலர் வந்து சொல்லியிருப்பாரு. தேனில் உரிய செந்தமிழ் சுவை தரும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொன்னது கவிமணி சொல்லியிருப்பாங்க. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து சொல்லியிருப்பாரு சரியா. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து வரும். தொடர் தொடர்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. புரைத்தீர் நல்லறம் போற்றிக்கேன் பின், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சீத்தலை சாத்தனார், தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன். இந்த ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா கூட ஆப்ஷனில் ரெண்டுக்கு ஒன்று எங்கே இருக்குன்னு பாருங்கள். இது மட்டும்தான் இருக்குது, இது ஈஸியாக நம்ம போட்டலாம். என்கடன் பணி செய்து கிடைப்பது அப்படின்னா திருநாவுக்கரசர் வந்து சொல்லியிருப்பார். அணுவை துளைத்து ஏற்கடலை புகட்டி அப்படின்னா அவ்வையார் வந்து சொல்லியிருப்பாங்க சரியா. வள்ளுவனை பெற்றதார் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள் தான் படிப்பாங்க. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள் பாடியிருப்பாங்க. கவிஞர் அவர் தம் இயற்பெயரும் பொருந்துகின்ற சரியான விடையை தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காங்க கவிஞர். கண்ணதாசனோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்தையா. வாணிதாசனோட இயற்பெயர் என்ன? ராஜகோபாலன். ஓகேவா, சாரிப்பா, சுரதாவோட இயற்பெயர் தான் ராஜகோபாலன். வாணிதாசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரங்கசாமி என்கிற எத்திர சாலு. பாரதிதாசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரதினம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வந்து வரும் சரியா. பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் பாரதிதாசன் தான். பாவேந்தர் தமிழ்நாட்டின் தசுல் கம்சதேவ் புரட்சி கவிஞர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறப்பு பெயர் வந்து ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க. செல்லிதாசன் அப்படின்னா பாரதிதாசன் வந்து வருவாங்க, தமிழ்நாட்டின் தசுல் கம்சதேவ்னா பாரதிதாசன் சரியா. செல்லிதாசன் அப்படின்னா பாரதியார் வருவார், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தப்பாக சொல்லியிருந்தேன் சாரி. செல்லிதாசன் அப்படின்னா பாரதியார் வந்து வருவார், தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ்னா பாரதிதாசன். கன்ஃபியூஸ் ஆகுறீங்க அடிக்கடி, அதுக்காக வந்து சொல்கிறேன் நான். தவறானே என்ன கேட்குறாங்க, பாண்டியன் பரிசு பாரதிதாசன், ஆலாபணி அப்துல் ரகுமான், அகழ்விளக்கு வரதாசனார், ஜானகிராமன் அப்பாவின் சிநேகிதன் கொடுத்துருக்காங்க சரியா. ஜானகிராமன் அப்பாவின் சிநேகிதன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் தப்பு. நைன்த்தில் துணைப்பாடம் சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க, தி ஜானகிராமன் அவர்கள் பற்றி படிச்சுங்க அப்படின்னு அந்த கொஷின் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1979 சக்தி வைத்தியம் சொல்லி வரும் சரியா. என்னது சக்தி வைத்தியம்? நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சக்தி வைத்தியம் செக் பண்ணிக்கோங்க. நைன்த்தில் துணைப்பாடத்தில் இந்த துணைப்பாடத்தில் யாரை பற்றி படிப்போம் அப்படின்னா தி ஜானகிராமன் வந்து படிப்போம். சாகத் அகாதமி விருது பெற்ற தமிழ் சிறுகதை எழுத்தாளர்கள் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும், அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க 1979 சக்தி வைத்தியம் தி ஜானகிராமன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது நம்ம யூனிட் எயிட்டுக்கு வந்து வந்தாச்சு. யூனிட் எயிட்டில் கொஞ்சம் கொஸ்டின் தான் இருக்கும், வாங்க பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் ஆசிரியர்கள் அவர்களும் இதழ்களோட பொருத்த சொல்லியிருக்காங்க. திருவிக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசபக்தன், பாரதியார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயா, பாரதிதாசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயில், பார்த்தசாரதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபம் சரியா. கீழ்கண்ட கூற்றுக்களில் பாரதிதாசனுடன் தொடர்பில்லாத நூல் அப்படின்னா மலரும் மாலையும் சரிப்பா. மலரும் மாலையும் யாருடைய நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிமணி அவர்களோட நூல்கள் தான். அவரோட நூல்கள் மலரும் மாலையும், மருமக்கள் வழி மானியம், குழந்தை செல்வம், ஆசிய ஜோதி, காந்தலூர் சாலை, தேவியின் கீர்த்தனைகள், உமர்காயம் பாடல்கள், கதர் பிறந்த கதை, இதுதான் அவரோட நூல்களாக படிச்சிருப்பீங்க. இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் தரும் நெஞ்சில் தூய்மை உண்டாகிவிடும், வீரம் வரும் என பாடியவரும் பாரதிதாசன் அவர்கள் தான். ஓகேவா, இப்போ மொத்தமாக நம்ம 69 கேள்விகள் வந்து பார்த்தோம். ரொம்பவே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2012 2024 வரைக்கும் பாரதிதாசன்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து பார்த்தோம். ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இதுபோல் வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி 1 வீடியோஸ் வந்து நம்ம டாபிக் வைஸ் போகலாம். இப்போ பகுதி இ முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்தது பகுதியாக, அதுக்கப்புறம் பகுதியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இலக்கணம் வந்து வரலாம் சரியா. லைனாக நம்ம வந்து முடிச்சிடலாம், ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். டெய்லி கண்டினியூஸாக வந்து பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.